பிரபல நடிகர் சரவணன் சேலத்தை பூர்வீகமாக கொண்டவர். நடிகர் சரவணன் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வட்டக்காடு அப்படின்ற கிராமத்து பக்கத்தில் கோயில்களையும் கட்டடங்களையும் கட்டிட்டு வராரு. அந்த இடத்தை நோக்கி தான் இந்த பயணம். சேலம் நகர்பகுதியில் பிறந்து வளர்ந்த அவர் பிஏ தமிழ் பட்டப்படிப்பு படித்திருக்கிறார். சேலம் அரசு கலைக்கல்லூரியில் தான் இவர் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காரு. இவர் ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் பயங்கர அட்டகாசம் பண்ணுவாராம். அதை இவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. படிக்கிற காலத்தில் பஸ்ஸில் போகும்போது பொண்ணுங்களை கலாய்க்கிறது சீன்றதுன்னெல்லாம் பண்ணுவாராம். இதை வந்து அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடிக்கடி காலேஜை கட்டடிச்சுட்டு ஊர் சுற்றுறது, படத்துக்கு போகிறது, ராகிங் பண்ணுறதுலாம் பண்ணியிருக்காரு. காலேஜில் நடந்த ஒரு ஸ்ட்ரைக் சம்மந்தமாக சரவணனையும் அவரோட நண்பர்களையும் பிரின்ஸ்பால் டிஸ்மிஸ் பண்ணிட்டாராம். உடனே பிரின்ஸ்பாலுக்கு எதிராக கலெக்டர்கிட்டையே போய் மனு கொடுத்து பிரின்ஸ்பாலையே டிஸ்மிஸ் பண்ண வச்சுருக்காரு சரவணன். ஸ்கூல் படிக்கிற காலத்திலே சினிமாவில் தான் நடிக்கணும், அதுவும் ஹீரோவை தான் நடிக்கணும்னு முடிவெடுத்துட்டாராம் சரவணன். வில்லனாக நடிக்கிறது, சின்ன சின்ன கேரக்டர் நடிக்கிறது, அதுக்கப்புறம் ஹீரோவாக மாறுறது அப்படியெல்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான் அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவர் ஹீரோவாக தான் அறிமுகமானார். மூத்த நடிகை லக்ஷ்மியும் அவரோட கணவர் சிவச்சந்திரனும் தான் இவர் சினிஃபீல்டில் நுழையிறதுக்கு உதவியிருக்காங்க. நடிகை லக்ஷ்மியோட ஆலோசனையின் பேரில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தும் படிச்சிருக்காரு சரவணன். ஃப்யூச்சரில் ஹீரோவாக ஆகணும்னு ஸ்கூல் படிக்கும் போதே முடிவெடுத்த சரவணன் அங்கேயே ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி ஹீரோ மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாராம். இவரோட நடவடிக்கைகள்லாம் அதிரடியாக தான் இருக்குமா. நடிகர் சரவணனோட அப்பா வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தவர், அம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருந்தாங்களாம். இவர் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமா படிப்பு படித்தார் இல்லையா, அப்போ கூட படித்த சூர்யாஸ்ரீ அப்படின்றவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டார். சூர்யாஸ்ரீ தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர். இதுதான் நடிகர் சரவணன் வாங்கியிருக்கிற இடம். இந்த இடம் 2 ஏக்கருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட இடத்த சுற்றி உயரமான காம்பவுண்டு சுவர் கட்டியிருக்காரு. உள்ளே ஒரு பெரிய கட்டடம் கட்டிகிட்ருக்காரு, அது எதுக்காக அப்படின்னு தெரியல. சினிமா ஸ்டுடியோ கட்டுறதா சில பேர் சொல்கிறாங்க, அல்லது இது வீடாக கூட இருக்கலாம். தங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாததால் சூர்யாஸ்ரீயோட அனுமதியோடு தான் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டதா சரவணன் சொன்னார். 2வது மனைவி மூலமாக சரவணனுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான். தன்னோட 2 மனைவிகள் மற்றும் மகனோட நடிகர் சரவணன் இருக்கிற ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது சரவணனோட 2வது மனைவியும் அவரோட மகனும். நடிகர் சரவணன் தூக்கி வச்சிருக்கிற இன்னொரு குழந்தை யாருன்னு தானே கேட்குறீங்க. அந்த குழந்தை யாருன்னா பிக்பாஸில் தான் கூட இருந்த டான்ஸ் மாஸ்டர் சாண்டியோட குழந்தை. 2வது திருமணத்துக்கு அப்புறம் சில வருஷம் கழித்து முதல் மனைவி சரவணன் மேலே போலீஸ் கேஸ் கொடுத்தாங்க. பல வருஷமாக அவர் பட வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தப்போ தன்னோட கஷ்டத்தில் தான் அவர் வாழ்ந்ததாகவும், தான் சம்பாதிச்சு அவரை பார்த்துக்கிட்டதாகவும், தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீட்டை தன்னோட கணவர் சரவணன் அபகரிக்க பார்க்கறதாகவும் புகார் கொடுத்துருந்தாங்க. தன்னோட நிலத்தில் நடிகர் சரவணன் கட்டியிருக்கிற கோயில் இதுதான். 1966 பிறந்த நடிகர் சரவணனுக்கு இப்போ 57 வயசாகுது. சரவணன் நடிகர் மட்டும் இல்லை இயக்குநரும் கூட. தாயுமானவன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு. விஜய் டிவியில் மகாநதி அப்படின்ற சீரியல்லையும் நடிச்சிருக்காரு. இப்போது இந்த வட்டக்காடு கிராம மக்கள் நடிகர் சரவணன் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அதெல்லாம் தெரியாது கண்ணு எனக்கு. எத்தனை வருஷம் முன்னாடி இங்கே வந்து கோயில் கட்டினாரு? இப்போ இங்கே கோயில் கட்டி ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. கோயில் கட்டுறதுக்காக நிலம் வாங்கியிருக்காரா? இல்லை இல்லை, ஸ்டுடியோ ஸ்டுடியோ இருக்கிறாங்க. இப்போ 20 எத்தனை ஸ்டுடியோ இருக்கிறாங்க? ஸ்டுடியோ சினிமா ஸ்டுடியோ மாதிரியா? ஆ ஆ ஆ, சினிமா எடுக்கிறதுக்காக. அதுக்காக இடம் வாங்கினா? இடம் வாங்கினது 2 ஏக்கரா. ஓ, 2 ஏக்கரா. அங்கே வந்து கோயிலும் கட்டியிருக்காரா? மினிப்பொங்கல் இருக்குது. ஆனால் மினிப்பொங்கல் முனியப்ப கோயில் கட்டியிருக்காரா? சரி, நீ அவர் பார்த்துருக்கீங்களா, சரவணன் பார்த்துருக்கீங்களா? அவரும் காரில் வரும்போது பார்த்துருக்குறோம். மற்றபடி அங்கெல்லாம் போனது கோயிலுக்கும் நீங்கள் போனதில்லை? நான் கோயிலுன்னு தெரியல. உங்ககிட்டலாம் பேசுறது பேசியிருக்கிறாரு ஒரு பாவம். அவர் படம் கூட வந்து பாருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிருந்தாங்க. மக்களோட பெருசாக பழகிறது இல்லை இல்லையா? அவர் அங்கே தான் அதிக பழக்குங்க. இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து பழக்கம் அதிகம் இல்லைங்க. கோயில் மினிப்பு கோயில் ஒன்று இருக்கு, விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு மாட்டேங்குங்க. போனால் நல்லா பேசுவார் அவங்ககிட்ட? நல்லா பேசுவார், நல்லா அருமையாக பேசுவார்.